நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் சொல்கிறவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, நிகழ்ச்சிகளை தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் இதுவரை இந்த நிகழ்ச்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சாந்தா ஸ்டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. சர்வதேச பெண்கள் தினத்துக்காக நாங்கள் நடத்துகிற சிறப்பு நிகழ்ச்சிகளில் இது ஒன்று. வெளிநாட்டில இருந்து ஒருவர் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். அதுவும் ஒரு அரபு நாட்டில் வாழ்கின்ற ஒரு தமிழ் பெண்மணி. இவங்களை நீங்க இன்னைக்கு சந்திக்க போறீங்க. டாக்டர் ஜெயந்தி மாலா சுரேஷ், வாங்க அவங்கள சந்தி. வணக்கம் டாக்டர் ஜெயந்தி மாலா சுரேஷ். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சாந்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. நீங்க ரொம்பவே பிஸி எனக்கு தெரியும், நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப வந்து உங்க அப்படி கஷ்டப்பட்டு ஓடி வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. எனிவே ரொம்ப நன்றி. அதாவது இந்த சாந்தா டேபிள் உங்க அன்புதான் என்ன வந்து இழுத்து ஓடி வர வச்சது சாந்தா. உங்களோட அன்பும் தமிழ் ஆர்வமும் என்ன, நான் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் இல்ல, மேஜர் வீக்னஸ் ஐ ப்ரவுட் டு ஸ்டே இன் தட் தமிழ்னாவே ஓடி வந்து நின்றுவேன். அங்கிருந்து ஆஸ்திரேலியா இருந்து ஒரு தமிழ் அழைக்கும் போது எப்படி வராம இருக்க முடியும்? அது சரி, அது சரி. ரொம்ப நன்றி. எங்களுடைய இந்த சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுக்கும் முதல் முறையா உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆஸ்திரேலிய மக்கள், தமிழ் மக்கள், அப்புறம் உலகத்துல இருக்கிற பல பாகங்களையும் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களையும் உங்கள் வாயிலாக சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன் சாந்தா. நன்றி, நன்றி. முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா மகளிர்களுக்கும் குறிப்பாக தமிழ் மகளிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இப்ப நீங்க துபாயில இருக்கிறீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து நீங்க துபாய் போய் 25 வருடங்கள் நீங்க துபாயில வாழ்றீங்க. சரி, அப்ப நான் வந்து இலங்கையில இருந்து இந்தியா வந்து அப்புறம் அங்க இருந்து இங்க வந்து 31 ஆண்டுகள் ஆஸ்திரேலியால. அப்ப உங்களுடைய 31 தாரக மந்திரம். நாங்க யங்கா இருக்கிறோம் நினைச்சா நாங்க யங்கா தான் இருப்போம் எப்பவுமே இல்லையா? ஓகே, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற விரும்புறேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து சாதாரணமா இப்ப எத்தனையோ பேர் நாடு கடந்து மைக்ரேட் பண்ணி எல்லாம் போய் வேற வேற நாடுகள்ல புலம்பெயர்ந்து வாழ்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அதுலயும் வந்து குறிப்பாக பெண்மணிகள், அதாவது இன்னைக்கு பெண்களை பத்தி தான் நாங்க நிறைய பேச போறோம் சரியா? அப்ப இந்த பெண்மணிகள் வந்து தாங்க போற இடத்துல தங்களுக்குன்னு ஒரு ஸ்திரமான இடத்தை அவங்க நிலைநாட்டுறது, அது எல்லாராலையும் செய்ய முடியாது, ஆனா சில பெண்கள் அதை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிகள்ல நீங்க ஒருத்தர் இல்லையா? உங்களை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உங்களை பத்தி பல விஷயங்களை நீங்க தான் சொல்ல போறீங்க சரியா? சோ சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எங்க உங்க ஊர்? நான் வந்து ஆற்காடு முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்பந்த முதலியாரோட கிராண்ட் டாட்டர். ஆனா வந்து நான் ஆற்காடே பார்த்தது இல்லை, ஏன்னா தாத்தாவே வந்து நுங்கம்பாக்கம், சம்பந்த முதலியாரே நுங்கம்பாக்கத்துலதான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சென்னையை சேர்ந்தவர்கள், சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணம் வந்து என்ன துபாய்க்கு இழுத்து வந்ததுன்னு சொல்லலாம், ஏன்னா நான் தமிழ் மண்ணை நேசிப்பவர். எனது திருமணம் வந்து துபாய்க்கு கொண்டு வந்து சேர்த்தது. அப்ப கணவர் வந்து துபாயில வந்து வேலை பார்க்கிறார்? ஆமா, கணவர் வந்து சிவில் சர்வீஸ் பர்சன், டெப்டி டைரக்டர் ஆஃப் நார்காட்டிக்ஸ்ல இருந்தாரு டெல்லியில, என்சிபிடிவாங்க, அதுல டெப்டி டைரக்டர் இருந்தாரு. அது என்னவோ தெரியல, அந்த இடம் பிடிக்காமையா என்னன்றது தெரியாது. ஹி கேம் டு துபாய் இன் 1992
அதுல இருந்து அவரு துபாயில ஹீஸ் எ பேங்கர் ஹீஸ் இன்டு ஐடி ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ப நீங்க எப்படி இப்ப நீங்க வந்து டாக்டர் ஜெயந்தி மாலா இப்ப நீங்க என்ன மெடிக்கல் டாக்டரா இல்லனா எப்படி எப்படி உங்களுடைய அந்த டாக்டர் பட்டம் எப்படி வந்தது ஆக்சுவலா வந்து நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்னுடைய பிஹெச்டி வந்து பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதனால டாக்டர் ஜெயந்தி மலன் ஆச்சு என்னோட செகண்ட் பிஹெச்டி ஐம் எட் டு கெட் இட் பயோமெடிக்கல் சயின்ஸ்ல 8 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் 18 hours ஐ ஸ்பெண்ட் ஆன் தட் சப்ஜெக்ட் அதாவது என்னோட பேஷன் வந்து ஆர்டிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்வாங்க ஆர்டிசம் ரெக்கவரி ஸ்பெஷலிஸ்ட் நான் உலகத்துல வந்து ரெண்டு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுவேன் ஒன்னு வந்து குளோபல் ஸ்பீக்கர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னொன்று வந்து ஆர்டிசம் ரெக்கவரி ஆர்டிசம்ல நான் தான் ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்பீக்கர்ஸ் இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் மற்றபடி இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி வெஸ்டர்ன் வேர்ல்டு அதில் ஒன் ஆஃப் த ஃபியூ இந்தியன் ஸ்பீக்கர் வந்து நான் ஆர்டிசம்ன்ற சப்ஜெக்டை ஐ டோன்ட் பிலீவ் இன் மெயின்டெனன்ஸ் அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் many institutions are there all over the world autism பத்தி maintain பண்றாங்க அந்த children recovery அப்படிங்கிறது தான் என்னோட challenge so I'm a specialist in subject oh நல்ல விஷயம் இது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் so உங்ககிட்ட கொஞ்சம் இந்த autism பத்தியும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து பலர் பல குழந்தைகளை நானும் பாக்குறேன் இங்க வந்து autism இருக்கிற பல குழந்தைகள் ஏன்னா நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்க்கறேன் அப்படி பாக்குறப்போ வந்து நாங்க வந்து சைல்டு ஹெல்த் சென்டர்ஸுக்கு எல்லாம் போவோம் அந்த சைல்டு ஹெல்த் சென்டர்ஸ்ல வந்து சில பிள்ளைகளை நாங்க பாக்குறோம் ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் அப்ப நான் யோசிப்பேன் இது வந்து அந்த காலத்துல நாங்க பிள்ளைகளை பார்த்தது ரொம்ப குறைவு இந்த காலத்துல ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே என்ன காரணம் என்ன காரணம் இதற்கு காரணம் வந்து அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு இந்த ஆட்டிசம்ன்றது இப்ப வந்து ஆட்டிசம் இஸ் அ எமர்ஜிங் குளோபல் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எப்படி இப்போ டயபிட்டிஸ் கேன்சர்லாம் வந்துச்சோ அதுக்கு நெக்ஸ்டா வந்து இப்போ ஆட்டிசம் வந்துட்டு இருக்கு 1 in 47 சில்ட்ரன் யூகேல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னாலும் 1 in 15ன்றாங்க யூஎஸ்ல 1 in 87 அந்த மாதிரி இந்தியால கணக்கே எடுக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்ல உலகம் ஃபுல்லா இந்த சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க இதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்படி இருந்தாலும் நான் பிலீவ் பண்ற அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிக்கலா ஐம் டீலிங் வித் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் நான் பிலீவ் பண்ற ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா தெர் ஆர் இந்த சர்டன் சில்ட்ரன் ஆர் இது வந்து இவங்களோட பிரெயின் வந்து இன்டாக்டா இருக்கும் ஆக்சுவலா வாட் இஸ் not allowing them to talk to them or periya mystery solve panna mudiyada or puzzle da inda autism ena each child on the spectrum autism spectrum la are very unique okay or 10 15 trait da one a irukum ellarkume matha padi pathina each child is having specific problem and they are very unique in the spectrum pathi pesnona I will take hours together na enna solrana shanta nama irukittu or separate ena inda subject I breathe this subject okay inda subject nama thaniya or nigarchiyave nadathalam ida ena vandu idu awareness ena nariya parents oda vedana enak theriyum kuda vandu inda children vandu recover panna mudiyum ena adu sila kulandhinga 2 vayasla enkitta varuvaanga avanga 6 vayasla normal aakka mudiyum okay it is a multiple approach இதுக்கு காரணம் வந்து என்வாயர்மெண்டல் ரீசன் சொல்றாங்க இட் இஸ் நாட் ஜெனட்டிக் ஜீன்ஸ் வந்து வர்றதுன்றது கிடையாது இந்த தியரி படி பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் டாக்ஸின்ஸ் அப்புறம் சைல்ட் பர்த்ல ஆக்சிஜனேஷன் சஃபரிங் நிறைய இருக்கு இதுல வேரியஸ் ரீசன்ஸ் ப்ரிடாமினன்ட்லி த ரீசன்ஸ் ஆர் வேக்சின் விக்டிம்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் ஏன்னா நான் ஐ ஹவ் சீன் த சில்ட்ரன் ஹூ ஆர் கமிங் டு மீ அந்த வேக்சினை அந்த சிஸ்டத்தை விட்டு ரிவர்ஸ் பண்ணும் போதே அவங்களோட இது வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது அந்த குழந்தைங்க கிட்ட ஸோ அதே மாதிரி அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு ஏபிஎட்டு அதுவும் வந்து இட் இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த குழந்தைங்கள இவங்களோட ப்ராப்ளமே கம்யூனிகேஷன் தான் they cannot communicate to the society neenga linkedin la irundinga shanta ipo recently enoda posting poi linkedin la pathina theriyum na romba adla varthapattu or vishayatha solirpen inda autistic children ku vande namba nariya time spend pandrom how to move with the society to and the children ku avlo teach pandrom why not the others rest of the society can be educated how to move with them You understand? Why would I only torture an autistic child? How to behave in the autistic society? Why not the society?
do their part to understand their children. Sad, it's a sad part in kuda mention panipa nariya per enna pandranga thannoda equals kuda da adu peer group ah irukku seri adults ah irukku seri thannoda the normal people oda da nariya move avaranga pathina they are not moving with this they, oh, at least romba move pannalanaala weekly once and mari dedicate panni vara adults romba kammi adhe mari peer children ah vande thanak equal ah paakudhu veliyaadradhukku inda kuzhandhaiga always are isolated integration abindradhala vande chumma vai jalam da adu school ah irukto whatever it is real integration eppo nadakkuna society has to be aware how gifted they are and how they can be contributing to this children rendu varanu adha vittu inda children educate padradhiley namba irukrom we have to educate the society indradhu enoda chinna aadagam inda subject pathi enakku indha maari children irundanga they say na free counseling free diagnostic ellame pandra inda subject la inge vandu predominantly uk people vandu they charge $2,000 per session sometimes $3,000 to analyze and give millions of dollars are blown in this industry us la kuda multi billion dollar industry idu nariya spend pandranga but எனக்கு பெரிய ஹோப் என்னன்னா இந்த சில்ட்ரனை வந்து ப்ராப்பரா கைட் பண்ணோம்னா அந்த பிரெயினுக்கு ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுத்தோம்னா வி கேன் ரீச் த பிரெயின் இன் ஆல்டர்னேட் டைரக்ஷன் அண்ட் மேக் தேர் லைஃப் இண்டிபெண்ட் அதெல்லாம் பண்ண முடியும் ஈஸியா பண்ண முடியும் ஸோ இந்த சப்ஜெக்டை பத்தி சந்தா எனக்கு பேசுறதுக்கு நிறைய நேரம் வேணும் ஏன்னா எனக்கு வெரி க்ளோஸ் ரொம்ப ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஏன்னா அந்த ஆட்டிசம் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர் அந்த தாய் தகப்பன் படுற கஷ்டம் அவங்களுக்கு மனசுல இருக்கிற வருத்தம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய சொசைட்டில அந்த சில்ட்ரன் மட்டும் ஐசோலேட் ஆகுறதுல இந்த பேரண்ட்ஸும் they get isolated because இந்த மாதிரி சைல்டு இருக்கிற தொட்டு சோசியலா ஒரு பார்ட்டிக்கு போக முடியாது மற்ற சில்ட்ரனோட தன் ஒரு பர்த்டே பார்ட்டி எதுக்கும் தன் குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாம கஷ்டப்படுறாங்க இந்த பேரண்ட்ஸும் they get isolated they're not only isolated by friends even their own families எல்லாரும் கூட இக்னோர் பண்றாங்க இந்த மாதிரி சில்ட்ரன் இருக்கவங்கள வெரி ரேர் திஸ் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் அட்டென்ஷன் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களை பத்தி ஏன்னா உங்களை பத்தி இந்த சைட் ஆஃப் வியூ எனக்கு தெரியாது உண்மையிலே நீங்க வந்து துபாயில வந்து தமிழ் சங்கத்தின் தலைவின்றத எனக்கு தெரியும் அது நான் கேள்விப்பட்டிருப்பேன் ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க துபாய் தமிழ் சங்கத்தின் தலைவின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 23 இயர்ஸா இந்த துபாய் தமிழ் சங்கம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒன் ஆஃப் த டாப் நாட் தமிழ் சங்கமா விளங்குது துபாயில ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்லஸ் அண்ட் அன்டில் தமிழ் இஸ் இன் யோர் கரிக்குலம் இப்ப சிங்கப்பூர்ல அஃபிஷியல் லாங்குவேஜ் மலேசியால அஃபிஷியல் லாங்குவேஜ் தேங்க்ஸ் டு த ஸ்ரீலங்கன்ஸ் தே ஹேவ் டேக் ஆன் த தமிழ் டு த என்டையர் வேர்ல்ட் என்னோட எல்லா மேடை பேச்சிலையும் நான் இதை தேங்க் பண்ணாம இருந்ததே கிடையாது இந்த இலங்கை தமிழர்கள் தான் இன்னைக்கு தமிழை உலகம் ஃபுல்லா பரப்பி இருக்காங்க உலக இன்னைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து உலகத்துல இருக்க எல்லா தமிழரும் வராங்க முன் வந்திருக்காங்க ஆனா இந்த பெருமை இந்த முன்னோடிகள் வந்து இலங்கை தமிழர்கள் தான் இந்த சமயத்துல இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நான் வந்து ஜெர்மனில எனக்கு பிசினஸ் இருக்கு பிராங்க்ஃபர்ட்ல போனா கூட என்னை பார்த்தோன்னே ஏதோ ஒரு வார்த்தை போன்ல கணவர் கிட்ட வந்து தமிழ்ல பேசும்போது அக்கா நீங்க தமிழ் கதைப்பீங்களா அப்படின்னு ஒரு அன்போடு வந்து நிப்பாங்க பாரிஸ்ல கூட போனோம்னா அத்தனை பேரும் அக்கா நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க அந்த சகோதரி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த உணர்வு இருக்கு பாருங்க அந்த தமிழ்ன்ற உணர்வு வந்து அந்த இலங்கை தமிழர்களுக்கு ரொம்ப அதிகம் நம்ம ஆட்கள் அதாவது அப்படின்ற ஒரு அந்த மொழி பற்று அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இப்ப பாக்குறனே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா அதாவது எனக்கு உலக அரங்குல ஒரு என்னதான் பேர் வாங்கியிருந்தா கூட ஓகே டெரரிஸ்ட் நான் வந்து அவரெல்லாம் எப்படி பாக்குறேன்னா அந்த காலத்துல எப்படி ராஜராஜஸோட இருந்தாரோ 17 நாடுகளை வந்து கடாரம் கொண்டார் அப்படின்ற ஒரு பெருமையை வாங்கி கொடுத்தவர் அது அவர் தான் வந்து அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா சரித்திரத்துல இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த வரலாறு எல்லாம் பார்க்க போனீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் ஒன்லி த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் தி கிரேட் அலெக்சாண்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன் போயிட்டு அதே மாதிரி நான் ரீசெண்டா அங்கவாட் டெம்பிள்ல போய் பார்க்கும் போதும் அப்படி ஒரு சிறப்பு அதாவது இந்த கட்டணம் வந்து
ஜெயவர்மன் சூரியவர்மன் ராஜராஜ சோழனோட டிசன்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்வெட்டுகள்ல தமிழ பார்க்கும்போது அப்பொழுது ஒரு மனசுக்கு சந்தோஷம். அங்க இருக்க கைட் கேட்டாரு, வாட் இஸ் யர் நேம், சரி ஷார்ட்டா சொல்லாமே ஜெயானு, ஓ யுவர் ஜெயவர்மன் அப்படின்னாரு. அவர் கிங் இஸ் ஜெயவர்மன் அப்படின்னாரு. வாட்ஸ் யுவர் சன்ஸ் நேம் கேட்டாரு, எனக்கு ஒரே ஒரு சன் தான் சூர்யா அப்படின்னாரு. உடனே ஓ சூரியவர்மன் ஆல்சோ வாஸ் ரூலிங் ஹியர், ஓ யூ போத். சோ ஐ சோ ப்ரவுட், ஐ ஃப்ரம் த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட டிசன்டன்ஸ் தான் இவங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. சூரியவர்மனும் ஜெயவர்மனும் அந்த அங்கவாட் அந்த பெரிய இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஆர்கிடெக்டர்னு இன்னைக்கு ரெக்கக்னைஸ் பண்றாங்க, பெரிய அதிசயம்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. தஞ்சாவூர் டெம்பிள் தான் உலகத்தோட பெரிய அதிசயம் அதுவும். ஸோ அந்த டிசன்டன்டோட பேரு கேரி பண்றமே, அதாவது நோயிங்லி இதை பிராப்தமா நினைக்கிறேன், நானும் என் குழந்தைக்கும் இந்த பேர் வந்திருக்கத அங்க போயிட்டு எவ்வளவு பெரிய பிராப்தம், நம்ம முன்னோடிகள் இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அதே பேர்ல நமக்கும் வந்திருக்கே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை. அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த தமிழ் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் மொரிஷியஸ்க்கு போயிருந்தப்போ பிளாட்டினம் லீக் செலிப்ரேஷனுக்கு அங்கே போயிருந்தேன், 75th ஆனிவர்சரி. ஐ வாஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட், அங்கே இருக்க தமிழ் சங்கம் எல்லாரையும் போய் பார்த்தேன். தமிழ் மறைந்து விட்டது அங்க, 5 generations. தமிழ் சங்கத்துல முதல் முறையா நான் வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். வெரி ஃபியூ டமிலியன்ஸ், அதாவது 70+ இருக்காங்க, அவங்க தான் அதுவும் வந்து கொஞ்சம் தமிழ் தான் பேசுறாங்க, ஃபுல்லா தமிழ் தெரியல. ஸோ அங்க என்ன பண்ணலாம், கோஆப்ரேட் பண்ணி கொலாபரேட் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. ஆட்சி மொழியும் இல்லை, கரிக்குலமும் இல்லைன்னா அந்த லாங்குவேஜ் வந்து மறக்கடிக்கப்படலாம் அப்படின்றதுக்காக தான் துபாயில வந்து அந்த தமிழ்ச்சங்கம் வந்து கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாட்டையும் மொழியையும் வளர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நாங்கள் ஜாதி மொழி இனம் மதம் எல்லாத்தையும் அதாவது மீறின ஒரு தமிழ்ச்சங்கம், அந்த பாகுபாடே இல்லாம அதோட ஒரே கிரைட்டீரியன் வந்து தமிழர்கள் மட்டும்தான். அதே மாதிரி அரசியல் பாகுபாடு, அதாவது யார் இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தாலும் சரி, மிஸ்டர் துரைமுருகன் வந்தாலும் சரி, காங்கிரஸ்ல இருந்து பீட்டர் அல்போர்ட் வந்தாலும் சரி, ஜெகத் ரட்சகன் எந்த இருந்தாலும் அரசியல் பாகுபாடற்ற ஒரு தமிழ்ச்சங்கம், தமிழுக்காகவும் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் உருவாக்கப்பட்டது. நாங்க தமிழ் மொழியும் அதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க குழந்தைங்களுக்கு. எங்க மேடையில நான் எப்போ பேசும்போதும் சொல்வேன், நம்ம இது கரிக்குலம்ல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு, துபாயில ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் தமிழ் ஸ்கூல் வந்திருக்கு, தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இப்பதான் அது ரீசன்ட் பாஸ்ட்ல. சோ சொல்லுவேன், வீட்டுல வந்து எல்லாரும் மம்மி டேடின்றத கூப்பிடுறத நிறுத்துங்க, அப்பா அம்மா அப்படின்னா கூப்பிடுறோம். இப்போ தமிழ் இயக்கம்னு ஜி விஸ்வநாதன் தமிழ்நாட்டுல உருவாக்கியிருக்காரு தமிழ் இயக்கம், அதுக்கு நான் நான் ரெசிடென்ட் இந்தியன் தமிழ்ஸ்க்கு சேர்பர்சனா போயிருந்தாங்க. உலகத்துல இருந்து எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நாடு காண் கதைன்னு ஒரு சாப்டரே வச்சிருந்தாரு ஜி விஸ்வநாதன் அவர்கள், தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு எனக்கு மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அவரு, விஐடியோட சான்சலர் அவரு. அந்த இயக்கத்துல நான் வந்து இருக்கேன்றத ரொம்ப பெருமையா சொல்லிக்கொள்கிறேன். அதுல வந்து நான் பேசும்போது சொன்னேன், அங்க அந்த ட்ரே கொண்டு வரவங்கெல்லாம் வந்து சல்வார் கமிஷ்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எங்க அதாவது தமிழகத்திலேயே மறந்து போன ஒரு கலாச்சாரம் அந்த பாவடை தாவணி கலாச்சாரம், அதை வந்து எங்க துபாய் தமிழ்ச்சங்கத்துல என் குழந்தைகள் வந்து அந்த பட்டு பாவாடை அந்த அதுதான் வந்து தமிழ் கலாச்சாரம், அந்த அதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்பவுமே எங்க குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அந்த பட்டு பாவாடை பட்டு சட்டை, ஒரு குழந்தை கூட இத்தனைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்தா கூட எங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த பாவடை சட்டை பாவடை தாவணி எல்லாம் அணிந்து வருவாங்க. அதை பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது மாதிரி அப்போ நான் சொன்னேன் அந்த மேடையில, தமிழ் வந்து வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டுல ஆதங்கத்தோட சொன்னேன். தமிழ் வந்து அதாவது வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ சாரி நிழலின் அருமை வெயிலில் தெரியும் மாத்தி சொல்லிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா அந்த தமிழோட அருமை வந்து நம்ம தாயகத்தை விட்டு வெளியே வந்து ஏங்குவோம் பாத்தீங்களா, யாருக்கிட்டே அது ஷார்ட்டா வராங்கன்னா ஓடி வட்டேன்னா அதுல ஒரு சின்ன சுயநலமா இருக்கு, ஐயோ தமிழ் கொஞ்சம் பேசலாமே அவங்களோட, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசும் சிங்கள தமிழரோட கொஞ்சம் தமிழ் பேசலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் காரணம் என்னை இழுத்து வந்தது தமிழ் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா. அப்போ அந்த தமிழ் நமக்கு எப்ப கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா,
எப்ப பேசலாம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது அந்த மேடையில சொன்ன, தமிழ் வெளிநாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வருத்தமா இருக்கீங்க எல்லாரும் சல்வார் கமிஷ்ல எல்லாம் வந்திருக்கீங்க, ஏன் இத ஒரு ஒரு தமிழ் ஈவெண்ட்டுக்கு நமது கூட, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் எடுத்தீங்கன்னா ஐ மீன் பிசினஸ் ஏவியேஷன், அதாவது பிரைவேட் ஜெட் வாங்கி விற்கிற வியாபாரத்துல இருக்கிறோம். அதே மாதிரி நான் மீட் பண்றது எல்லாமே வந்து பேலஸ்க்கு போனாலும் சரி, இங்க அரேபிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க எந்த பேலஸ்க்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி, இந்த தமிழரோட பாரம்பரிய உடையான அந்த சில்க் சாரி கட்டிட்டு போயிட்டு, இட் கிவ்ஸ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் என்னோட அட்டையர் பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். என்னுடைய அடையாளம், தமிழின் அடையாளம் வந்து இந்த புடவை, புடவை கலாச்சாரம், அதுவும் அந்த பட்டு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு பாரம்பரியம் தான் அந்த பட்டு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பேலஸ்ல என்னை என்னுடைய தமிழை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அந்த ஆரம்பிக்கும் போதே அந்த பேலஸ்ல ஷேக்ஸ் கேட்பாங்க, வண்டர்ஃபுல் ரிச் சாரி யோ வேற, ஓ இதுதான் இந்த நாட்டில இருந்து வந்து கொண்டிருக்கு இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தியும் தமிழ் பாரம்பரியத்தை பத்தியும் அந்த கலாச்சாரத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எந்த யாரை மீட் பண்ணாலும், அத அரேபியன்ஸா இருக்கட்டும் ஜெர்மன்ஸா இருக்கட்டும் எந்த நேஷனாலிட்டியை மீட் பண்ணாலும் எனக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது, எனது கலாச்சாரத்தை முதலில் அறிமுகப்படுத்தும், அதாவது என்னுடைய மண் என்னுடைய மொழியின் அந்த கலை இது வந்து அடையாளத்துக்கு கொண்டு போறது என்னுடைய அட்டையர்னு. இப்போ ஆஃப் லேட் நான் வந்து எப்படி மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி கோத்ரேஜ் எப்ப பார்த்தாலும் அந்த இந்தியன் அடையாளத்துக்கு சாரி கட்டுறாங்களோ, ஆஃப் லேட் நான் வந்து கார்பரேட் மீட்டிங்ஸ்க்கும் இந்த புடவை கட்டுறத வழக்கமாக்கி கொண்டிருக்கிறேன். என்ன பொறுத்த அளவுல அந்த புடவையில இருக்கிற அழகு வேற எதுலயுமே இல்லை, உண்மையா சொல்ல. அதாவது நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து எத்திராஜ் காலேஜ்க்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன் அங்க இருந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு, இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, நமது அடையாளமான இந்த ஏன் எல்லாரும் இந்த புடவையை கட்டல நீங்களா, அதாவது சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு பாடியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு தேவதை மாதிரி ஒரு லுக் வந்து வேற எந்த அட்டையருக்கும் வராதுங்க. இந்த பட்டு புடவையிலதான் ஒரு தெய்வீக அம்சம், பட்டு புடவை இல்ல புடவைக்கே ஒரு தெய்வீக அம்சம் உண்டு. நான் சொல்ல எல்லாரும் அழகா தெரியுறீங்க, புடவை கட்டினா இன்னும் தேவதைகளா தெரியுவீங்களே அப்படின்னு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா போகும்போது என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், அடுத்த தடவை நான் சீஃப் கெஸ்டா வரும்போது நிறைய புடவைகளை எதிர்பார்க்கிறேன், அவ்வளவு அழகா தேவதை என் கண்ணுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கலாச்சாரத்தை பத்தி அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள ஒரு வாய்ப்பா. ஜெயந்தி, 25 வருடங்களாக நீங்க அங்க இருக்கிறீங்க துபாயில, சோ இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடு தமிழ் மொழி இதெல்லாத்தையும் வந்து அப்படியே பாதுகாத்து கொண்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன எது காரணமாக இருக்குது? அடிப்படை காரணம் எனக்கு தெரியும், நீங்க ஒரு தமிழ் பெண், தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறீங்க, தமிழ் உணர்வு உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட பல பேரை நான் பார்த்துருக்கேன் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா தமிழை மறந்துடுறாங்க, அந்த உடைய மறந்துடுறாங்க, கல்ச்சரை மறந்துடுறாங்க, எல்லாமே போயிடுது காத்துல போயிடுது பல பேருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து எப்படி இதை இன்னும் நிலைநாட்டி, அது மட்டும் இல்ல நீங்க ஒரு தொழில் முனைவர், யூ ஆர் அன் என்டர்பிரனர், சரியா? சோ ஒரு 25 வருடங்களுக்குள்ள நீங்க வந்து இந்த அளவுக்கு, நீங்க உங்க கணவரோட கல்யாணம் முடிச்சு போனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் சரியா இந்த அளவுக்கு நீங்க முன்னேறுவதுக்கு என்ன காரணங்கள்? அதாவது அந்த துபாய் அரசாங்கமோ அந்த துபாயில இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறைகளோ உங்களுக்கு வந்து எப்படி உதவி செய்யுச்சு? துபாயில வந்து நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. அதாவது எப்ப வந்து ஒரு மனசுல வந்து அந்த டெடிக்கேஷன், திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு ஒரு சாப்டர்ல, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு காரியத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வைக்கணும், ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து இட் பி டேக்கன் கேர் அப்படின்வாங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் காரணம் எல்லாத்துக்குமே. முதல்ல நான் தமிழ் துபாய்க்கு வந்தப்ப பார்த்தேன், தமிழ் வந்து எதையும் யாரையும் அடையாளப்படுத்த விரும்பல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது.
அதாவது நம்ம கிட்ட தமிழர்கள்ல உயர்வு தாழ்வு என்பதே கிடையாது. அது எந்த அடிப்படையா இருந்தாலும் சரி, மதத்தின் அடிப்படையா இருந்தாலும் சரி, ஜாதியின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கலையும் பரதமும் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அந்த சாப்டர். அந்த சமூகத்தை நான் குறிப்பிட விரும்பல. ஓகே, அப்ப நான் நினைச்சேன் ஏண்டா தமிழ்ன்றது எல்லாருக்கும் போகுது. அது இத்தனைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் ஆர் ஃப்ரம் முஸ்லிம் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா, தமிழ் ஸ்காலர். நான் ரொம்ப வியந்திருக்கேன் அவங்களோட தமிழ் எல்லாம் பார்த்து வியந்திருக்கேன். என்னால பேச முடியலன்ற ஒரு ஏக்கம். எப்படி இலங்கை தமிழர்களுக்கு நான் வந்து ஒரு மரியாதையை கொடுக்குறேனோ அதே மாதிரி அந்த முஸ்லிம் ஸ்காலர்ஸ்க்கும் நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அதாவது என்னோட ஒரு சின்ன ரோல் மாடல் வந்து ப்ரொஃபஸர் காதர் மொய்தீன் கூட சொல்லலாம், ஆல் இந்தியா முஸ்லீம் லீகோட தலைவர். அதாவது அவரை எப்பவுமே நான் எந்த ஸ்பீச்ல பேசும்போது சொல்லியிருக்க, காமராஜர் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் ப்ரொஃபஸர் காதர் மொய்தீன். அதாவது அவ்வளவு எளிமை, நேர்மை. இன்னும் வாடகை வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியல் கையில் ஆயக்கற்றவர் கூட சொல்லுவாங்க, ஏன்னா அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் தெரியாது, அந்த கலாச்சாரம்லாம் தெரியாது. உழைப்பு, நேர்மை, தமிழக மக்களை தமிழ் மக்களை மேல கொண்டு போறது, சமுதாய வளர்ச்சி, இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ், அவர் ப்ரொஃபஸரும் நியூ காலேஜ் ப்ரொஃபஸரும், அது மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலயும் வந்து அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம மொழியை வந்து திருக்குறளை மொழி பெயர்த்தது எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க பார்க்க போனீங்கன்னா. அப்போ அந்த ரெஸ்பெக்ட் வந்து எல்லா மதத்துக்கும் போகணும். நம்ம இந்து சமுதாயத்தினரும் நிறைய செஞ்சிருக்காங்க, அதுல ஒரு பர்டிகுலர் பிரிவு மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தனக்கு தான் தமிழ் சொந்தம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த தமிழ் I don't want even to mention the names. அந்த பிராண்டை வந்து தமிழ்ன்ற இதை வந்து தன்னுடைய சமூகத்துக்கு மட்டும் அந்த பரதம் அதெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு மட்டும்தான் வரும். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுமேன்ற ஒரு ஆதங்கம் என் மனதில் வந்தது. தமிழ் தமிழ் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு விஷயம். அதாவது திறமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து துபாய் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது. பெரிய அகேன்ஸ்ட், பெரிய ஆட்ஸ், ஒரு வாரியர் மாதிரி தான். எனக்கு இங்க வந்து இங்க இருக்க அரே பேர் ஒருத்தர், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் துபாயில என்னோட ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஃபேஷன் கம் ப்ரொஃபஷன். ஐ வாஸ் வித் அரபிக் மீடியா, அதாவது மீடியா குயின் சொல்லுவாங்க. ஒரு மொழி தெரியாமையே அரபிக் மீடியால ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வந்திருந்தேன். எங்க போனாலும் என்ன ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை, அது என்ன பிராப்தமோ அதுதானே அமையும். நமக்கு முன்னாடி ஒரு யூஏ பிளாக் இருக்கும், அவங்க முன்னாடி ஜெர்மன் பிளாக் இருக்கும். புரோட்டோகால்ல ரொம்ப நல்ல ஒரு இந்த இந்த மண்ணை நான் ரொம்ப மதிக்கிறேன், அரேபிய மண்ணை. அதாவது என்னை வாழ வைத்த நாடு துபாய் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த நாட்டுல வந்து இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்கு. அதாவது பார்க்க போனீங்கன்னா இஸ்லாம் வந்து இஸ்லாமிய வேர்ல்ட்ல வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம்லாம் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் மித். Seeing is believing. நான் இந்த நாட்டுல பெண்களை மதிக்க கூடிய நாட்டு அப்படின்ற வேர்ல்டு இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 32 கண்ட்ரி எடுத்து பார்க்கும்போது டாப் நாட்ச்ல இருக்கிறது யூஏ. எங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 32 பேர், அதாவது 32 நாட்டுல தலைமையில விளங்குறதுக்கு காரணம் பிரதம மந்திரி அலுவலகத்துல கூட இங்க வந்து பெண்கள் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் லேடிஸ், லேடி மினிஸ்டர்ஸ், 8 லேடி மினிஸ்டர்ஸ் ஆர் தேர். அப்படி பாத்தீங்கன்னா துபாய் வந்து ஒரு ரோல் மாடல் ஸ்டேட் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, ஃபார் த என்டையர் வேர்ல்ட், ரோல் மாடல் ஸ்டேட். அதாவது கிரேட் விஷனரி லீடர்ஸ், அவங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு வந்து எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மல்டி ஃபேசட்டட் விமன் ஆர் மல்டி ஃபேசட்டட், கடவுளால ஒரு வஞ்சனையாக படைக்கப்பட்டவர்கள். அதாவது அவ்வளவு டேலண்ட் கடவுள். நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார், நான் வண்டி ஓட்டுனா I can drive the car, I can speak on the phone, I can concentrate on the road. Touch wood, in the 25 வருடங்கள் துபாயில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணதே கிடையாது. சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணதே கிடையாது. அப்படின்னா அப்ப இத்தனைக்கும் நான் வந்து எல்லாத்திலயும் போக்கஸ் பண்ணுவேன். இதுலயே கூட இந்த ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் கார்லயே கூட பண்ணது உண்டு, கார் டிரைவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவு கேர்ஃபுல்லா கடவுள் அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்திருக்காரு. பெண் சக்தி, பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. அதை முழுமையாக உணர்ந்த ஒரு நாடு இது.
துபாயின்றது எப்படிதான் நீங்க வரும்போதே பார்க்கலாம் துபாயோட என்ட்ரன்ஸ்ல அந்த இஃப் யூ ஆர் கம்மிங் நோ அதாவது நீங்க என்ன நேஷனாலிட்டின்றது கூட ரிகார்ட்லெஸ் வந்து நின்னீங்கன்னா அந்த இமிகிரேஷன் கவுண்டர்ல அந்த அரபிஸ் ஒரு லேடி குழந்தையோட அப்படிலாம் வந்துட்டாங்க ஃபேமிலின்னு பார்த்தாங்கன்னா முதல்ல திறந்து என்ட்ரன்ஸ் நீங்க சைடு இப்படி வாங்க ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சொல்லி கொண்டு போவாங்க அவ்வளவு மதிக்க தெரிந்த ஒரு நாடு வந்து இந்த யுஏஇ ஸோ இந்த நாடு வந்து வாழ வைத்த நாடு என்று சொல்லலாம் அதாவது அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அதாவது டாலரன்ஸ் கண்ட்ரி ஆஃப் டாலரன்ஸ் கூட இவ்வளோ மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி வாழ்ந்தா கூட இந்த நாட்டில் அப்படி ஒரு டாலரன்ஸ் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஸோ நம்ம கலாச்சாரம் நம்ம மொழியெல்லாம் வளர்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் எந்த தங்கு தடையின்றி இந்த அரசாங்கம் உதவியது ஒரு காலத்துல இப்ப வந்து இந்த எக்ஸ்போ 2020 அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரதால அரசாங்கம் வந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நாடு இது சரி இப்ப இந்த கோவிட் 19 ப்ராப்ளம் பிரச்சனை வந்த போது எப்படி என்ன விதத்துல அவங்க அதை மேனேஜ் பண்ணாங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் சங்கத்தை பத்தி கேட்டீங்க 25 வருஷமா அந்த தமிழ் சங்கம் நடந்துட்டு இருக்கு மொத்தம் 10 பேர் அதுல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் நான் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர் பேட்ரன் என்னோட இன்னும் 2 பேர் முகமத் தாக லியாக்கத் அலின்றவங்க ஃபவுண்டர் பேட்ரனா இருக்காங்க பார்க்க போனீங்கன்னா இந்த 10 பேர்ல 9 பேரும் மென் அந்த ஒன்லி லேடி And I am the president. என்னுடைய இந்த சக்சஸ்க்கு காரணம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வந்து இந்தியன் பிரசிடென்ட் மாதிரி பவர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் உண்டு அது மாதிரி என்னோட பிரைம் மினிஸ்டர் டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 9 பேரும் ரொம்ப உழைப்பால் சிறந்தவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒரு காரணம் இந்த 10 பேரும் லைக் இட்ஸ் லைக் அ கிரிக்கெட் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஆடினாதான் அந்த டீம் ஜெயிக்க முடியும் ஸோ எல்லாரும் தே டூ தர் பார்ட் அண்ட் we worked very hard in ஒரு வருஷத்துக்கு நாங்க 10 கலை நிகழ்ச்சிகளை நடத்துவோம் அதாவது பொங்கல் திருவள்ளுவர் தினம் எல்லா இதுலயும் வந்து மேடையிலையும் பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்லாம நாங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தடவை டாக்டர் ராஜன் நட்ராஜன் வந்திருந்தாரு மெரிலாண்ட்ல ஹீஸ் த ஹையஸ்ட் ரேங்கிங் இந்தியன் தான் தமிழர் அவரு எங்க ப்ரோக்ராம்க்கு வந்தப்போ சொன்னாரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் சீங் அ சோசியல் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனிங் இன் தி மோஸ்ட் கார்பரேட் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனர் இதை நான் உலகம் ஃபுல்லா போய் சொல்லுவேன் ஒரு தமிழ் அப்படின்னு பார்த்தா ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இவங்கள அவ்வளோ ப்ரொஃபஷனலா அவ்வளோ கார்பரேட்டா அந்த வென்யூல கூட அவ்வளோ பிராண்டிங் அவ்வளோ தே டேக் கேர் சோ மச் அப்படின்னு சொல்லி பேசுவாரு இன்னைக்கு உலகம் முழுக்கமே வந்து துபாய் தமிழ் சங்கம்னா ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் வளர்ந்ததுக்கு என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த சங்கத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் பீப்புளோட அன்பு எங்களை வளர்த்தது அதாவது தமிழர்கள் எல்லாரும் எங்களை ரொம்ப நேசிச்சாங்க எங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி எந்த பாரபட்சமும் இல்லாம வெறும் திறமைக்கு மட்டுமே நாங்கள் மதிப்பு கொடுத்து அதை வளர்த்தோம் அதனால இன்னைக்கு வந்து உலக அரங்குல இந்த தமிழ் சங்கமோட பேர் நின்று போச்சு அப்புறம் இப்ப கோவிட் பத்தி கேட்டீங்க இந்த சமயத்துக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடல் கடந்து போய் இந்த அளவுக்கு துபாய் போன்ற ஒரு நாட்டுல அங்க வந்து மொழி வேற மதம் வேற சூழல்கள் வேற எல்லாமே ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இல்லையா இயற்கையில் அங்க இயற்கையில உருவானதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயங்களுக்கு மத்தியில நீங்க வந்து இந்த அளவுக்கு முன்னேற முடியும் இந்த அளவுக்கு நம்முடைய மொழி கல்வி கலாச்சாரம் எல்லாத்தையும் உருவாக்க முடியும்னு சொல்லி அதை இன்னைக்கு நிலைநாட்டி நடத்திட்டு இல்லையா அதுக்கு வந்து நான் எங்களுடைய இந்த சாந்தா ஸ்டேபிள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவர் சார்பிலையும் உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக நான் நிச்சயமா நன்றி சொல்ல கடமை நீங்க எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க நான் வந்து ஐ ஹாவ் அ ஹீரோ வர்ஷிப் ஃபார் ஃபார் திஸ் லீடர் இங்க இருக்க கிரேட் விஷனரி யூஐ லீடர்ஸ் ஆர் கிரேட் விஷனரி ஒரு பாலைவன சோலை அப்படின்னு சொல்லலாம் பூமியில 2வது சொர்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு நாங்கெல்லாம்
ஆர் ஃப்ரம் துபாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமையோட சொல்லிக்கிற அளவுக்கு இந்த நாட்டை வந்து இரண்டாவது சொர்க்கத்தை பூமியில் படைத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த யூஏயோட லீடர்ஷிப்க்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். நான் எப்பவுமே சொல்வேன், ஐ ஹாவ் எ ஹீரோ வர்ஷிப் ஃபார் ஷேக் மஹமத். அதாவது எந்த ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அவர் ஹி ஹாஸ் டு பி க்ளோன்ட் அப்படின்னு நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். சையீத் ஷேக், சையீத் ஃபாதர் ஆஃப் த நேஷன், எல்லாம் கிரேட் விஷனரி. ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, இதை சின்ன வருத்தன்றத விட ஒரு பெரிய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டை இதே மாதிரி துபாய் மாதிரி ஒரு சொர்க்க பூமியாக மாற்றணும்ன்றது தான் என்னோட லைஃப் டைம் கோல். சீக்கிரமா இல்ல நான் சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொன்னேன். தமிழ்நாட்டை எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல மூளைக்கு குறைச்சலா, எதுக்குமே குறைச்சல் இல்லையே. கடவுள் வந்து கடவுளால ஓர வஞ்சனையாக படைக்கப்பட்ட இனம் தான் தமிழ் இனம். நமக்குன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஜீன், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஜீனை போட்டுதான் படைச்சிருக்காரு கடவுள். படைக்கும் போதே ஓர வஞ்சனையாக படைக்கப்பட்டவர்கள் தான் தமிழ் இனம். ஒரு அறிவு திறமையிலையும் சரி, எல்லாத்தையும் பண்புலையும் சரி, ஒரு படி மேல உயர்ந்திருக்கவங்க தான் தமிழ். தமிழன்ட்டு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுக்கு காரணம் வந்து அந்த கடவுள் படைக்கும் போதே நம்மள அப்படி சிருஷ்டிருக்காரு. அதாவது எல்லா மொழியை விட மூத்த மொழின்னு இன்னைக்கு யூஎன்லயும் எல்லாத்துலயும் வந்து சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே இந்த மொழி, அதாவது ஹீப்ரூ லாட்டினை விட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ். அதுல படைக்கப்பட்ட நாம் நமது நாட்டை, தமிழ்நாட்டை ஏன் ஒரு சொர்க்க பூமியாக மாற்றக்கூடாது? எல்லா தமிழர்களும் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அதாவது தமிழ் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா. நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், மனதால எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை இந்த சொர்க்க பூமியா மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாளைய கனவு. அது நிறைவேறணும்னு இறைவனை பிரார்த்திப்போம் இந்த நேரத்தில். நாங்களும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை செய்யறோம். ஏன்னா உங்களுடைய நோக்கம் நல்ல ஒரு நோக்கம். ஸோ அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருப்பது வந்து கடவுளால் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படும்ன்றது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ அது நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும்னா தமிழர்கள், குறிப்பாக வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கள்லாம் ரொம்ப ஏங்கி போயிருக்கோம் தமிழை பத்தி. நமக்குதான் அந்த அருமை தெரியும் தமிழை பத்தியும், தமிழ் நாட்டை பத்தியும் நிறைய இருக்கு. நமக்குதான் அந்த வலி, வேதனை, பாசம், அன்பு எல்லாமே அந்த மொழி மேல இருக்க. பற்று, தீவிரம், காதல் எப்படி வேணா சொல்லலாம், அது வந்து நமக்கு அதிகம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நம்ம நாட்டை இன்னொரு சொர்க்க பூமியா மாற்றணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொடுக்கிறேன். உலகத்திலேயே வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணதுல முதன்மை வகிக்கும் நாடுகளில் துபாய் வந்து அந்த பிரமிட்னு சொல்லுவாங்க, அந்த டாப் ஆஃப் த பிரமிட்ல யூஏ இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தலைவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நம்ம இந்தியன் கான்சுலேட்டும் சரி, ரீபாட்ரியேஷன் மிஷன்ல இந்த ஊர் தலைமையும் நம்ம ஊர் தலைமைகளும் சேர்ந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், ஒரு வார் ஜோன் மாதிரி இருந்தது. இந்த உலகம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. அதுக்கு இந்த கண்ட்ரி தக்கபடி தங்களை தயார் பண்ணி கொண்டார்கள். அதாவது எப்படி வார் ஃப்ரண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி இங்க இருக்க எல்லா நிறுவனங்களும், அதாவது இந்த ஊர் அதிகாரிகள், தூதரகம், இந்திய தூதரகம் மட்டுமல்ல இங்க இருக்கிற யூஏயோட மினிஸ்ட்ரி எல்லாரும் தே ஒர்க் ரவுண்ட் த கிளாக் 24/7. இந்த காவல்துறை எல்லாரும் சேர்ந்து இத கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க கோவிட ஃபர்ஸ்ட். அது இங்க இருக்க ஸ்ட்ராண்டட் இந்தியன்ஸ் எல்லாம் கூட, ஏன்னா எல்லாரும் விசிட்ல வந்துட்டு இங்க மாட்டிக்கிட்டாங்க 70+ 80+. அதுலயும் தமிழர்களை குறிப்பா, இப்ப இதுல நான் குறிப்பா தமிழர்களை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுல என்னோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா, தமிழ் இது விட்டாங்க வந்தே பாரத் மிஷன் சொல்லிட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல இந்த ஸ்ட்ராண்டட் இந்தியன்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. மொத்தம் 400,000, அதாவது 400,000 இந்தியன்ஸ் வந்து இங்க ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க. துபாய் துபாயில விசிட் விசால வந்துட்டு
அதாவது குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்தாங்க, தாத்தா பாட்டி பார்க்க வந்தவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த சிச்சுவேஷன்ல. மோர் தேன் 4 லேக்ஸ் பீப்புள் வேர் காட். அப்போ எத்தனை ஃபிளைட்ஸ் விடணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நார்மல் ஃபிளைட் எல்லாத்தையும் கர்டெயில் பண்ணி எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ்டு. இப்போ அந்த சமயத்துல வந்து இந்த தூதரக அதிகாரிகள் எல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எல்லாரும் தேர் கோயிங் அண்ட் பேங்கிங் இந்தியன் கார்ட்ஸ் லைக் வாட் தே கேன் டூ. ஏன்னா புரியல ஜனங்களுக்கு இந்த தீவிரம். அதாவது எல்லா ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ண சமயத்துல என்ன பண்ண முடியும்? இங்க வேற எல்லாரும் வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து அவ்வளவு ஈஸிலி அவைலபிள் கிடையாது, எல்லாருக்கும் மெடிசன் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. கோவிட் விக்டம்ஸ் நிறைய ஆயிட்டு போயிட்டு இருந்தப்போ இந்தியன்ஸ்க்கு, நான் இந்தியன் கம்யூனிட்டி மட்டும் பத்தி இங்க பேசிட்டு இருக்கேன், மற்ற கம்யூனிட்டி எல்லாம் இந்த யூஏ அரசாங்கம் பாத்துக்கிட்டாங்க. அந்தந்த கம்யூனிட்டி கான்சுலேட் வழியாகவும் அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் வழியாகவும் யூஏ அரசாங்கம் மற்ற வெளிநாட்டவர்கள் எல்லாம், நம்ம இந்தியன்ஸை பத்தி மட்டும் நான் இங்க சொல்றேன். ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா கான்சுலேட்லாம் தி ஒர்க் 24/7, 1 மணி வரைக்கும் ஈவன் கான்சல் ஜெனரல் மிஸ்டர் விபுல்ஜி இருந்தாரு. வெரி கிரேட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப அழகா பண்ணாங்க அந்த மிஷனா. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நான் அவரை போய் மீட் பண்ணும்போது, இத்தனை ஸ்டேட் இந்தியால ஒரு 32 ஸ்டேட் இருக்கும், அதுல டஃபஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு தான். வந்தே பாரத் மிஷன்ல இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்ல 1 or 2 ஃபிளைட்ஸ் தான் இருந்தது. ஃபேஸ் 1, 2, 3 எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஃபிளைட்டே இல்லை, டோட்டலா இல்லை ஸ்கெடியூல்ல. அப்போ தமிழர்கள் அந்த தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டாங்க. அப்போ நான் போய் சிஜியை பார்த்து, இவ்வளோ தமிழர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே இங்க என்ன பண்ண போறீங்க மேடம், வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட், பட் உங்க தமிழ்நாடு ஸ்டேட் புரோட்டோகால்ல, தமிழ்நாடு தானே ரொம்ப தீவிரமா அதுல வந்து ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி, ரொம்ப வந்தே பாரத் மிஷனுக்கே பர்மிஷன் இல்லாத ஒரு டைம். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த நாயகன் ஸ்டைல்ல, ஒரு ஃபிளைட் இல்ல வந்தே பாரத் மிஷன்ல, 2 ஃபேஸ்லயும் தமிழ்நாட்டுக்கு ஃபிளைட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த டைம்ல நான் களத்துல இறங்குறேன், இறங்கிட்டு சொல்றேன், தமிழர்க்கா நாயகன் ஸ்டைல்ல ஒரு நாளைக்கு 4 ஃபிளைட் விடுற அப்படின்னு சொன்னேன். அந்த இது மறக்கவே முடியாது, பாத்தீங்கன்னா அந்த படத்தை, நான் 4 ஃபிளைட் விடுறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்குறேன். 4 இல்ல 10, 15 எத்தனை வந்து இறக்குறேன், அதுலயே 4 தான் சொல்லுவாங்க. கடகடன் சார்ட்டர் பண்ணி ஃபிளைட்ஸ், சார்ட்டர் பண்றது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது என்னோட தொழில், பிரைவேட் ஜெட் பிசினஸ் ஏவியேஷன்ல இருக்கு, அதனால அது என்னோட தொழில் கூட சொல்லிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் வந்து 8 அரசாங்கம், 8 கவர்மெண்ட்ஸ் வேர் இன்வால்வ்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இங்க மோஃபான் வாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா, அதை வந்து கான்சுலேட்டுக்கு பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க அவங்க இந்தியன் கான்சுலேட்டுக்கு. ஸோ எம்இஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் இங்க இருக்க சிவில் ஏவியேஷன், நம்ம இந்தியன் சிவில் ஏவியேஷன், அது இல்லாம இந்த 4 கவர்மெண்ட் இல்லாம இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் ஆஃப் போத் கண்ட்ரிஸ், போத் ஏர்போர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட் புரோட்டோகால்னு ஒரு டிவிஷன் நம்ம சீஃப் செக்ரட்டரியேட்ல வச்சு, மிஸ்டர் சண்முகம் வெரி எஃபிஷியன்ட் பர்சன், இஸ் ஐஏஎஸ் அண்ட் வெரி எஃபிஷியன்ட் சீஃப் செக்ரட்டரியேட்ல இருந்தவர் தலைமை அதிகாரி வந்து மிஸ்டர் சண்முகம், அவருக்கு கீழே மிஸ்டர் செந்தில்குமார், மிஸ்டர் ராகுல் நாத் இவங்கள மாதிரி ஒரு புரோட்டோகால் டீம் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஹர்டல்ஸ்லாம் க்ராஸ் பண்ணுறது வந்து நைட்மேர் மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி. ஆனா அவ்வளோ கடைசியில பாத்தீங்கன்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா இங்க மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க, தமிழக அரசாங்கம் ஒன்று பணமாற்றாங்கன்னு கொதிச்சு போயிருக்காங்க தமிழ் மக்கள். இங்க அப்போ தமிழக அரசாங்கமும் சும்மா இல்லை, அவங்களுக்கு புரியல அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, வந்ததுதான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு எல்லாருக்கும் புரியல. உலகத்துக்கே உலகமே ப்ரிப்பேர்டா இல்ல, இதை நான் பேசும்போது மேடம் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு கூட ஒரு என் மேல ஒரு வருத்தம் இருந்தது. அப்படி இல்லை, இது வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட், வேர்ல்டுக்கே the whole world was not prepared to face it. அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு தனி அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியும்? இதுல வந்து நம்ம என்ன பண்ணும், நாடு நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க கூடாது, நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணும், என்ன பண்ண போறோம். நான் எல்லா மேடையிலும் சொல்வேன், நாடு நமக்கு என்ன செய்தது என்று மட்டும் யோசிக்காதீர்கள், நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம் அப்படின்ற திங்கிங் வந்ததுனாவே குறை சொல்றதை விட்டுருவோம். நம்மளால என்ன முடியும், அதை திருப்பி திருப்பி சொல்ற, தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி கொடுக்கும். நான் ஸ்லீப் பண்ணி ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு அந்த டைம்ல, ஐ லாஸ்ட் மை ஸ்லீப் பிகாஸ் அவ்வளோ தமிழர்கள். அப்புறம் நான் ஃபிளைட் விட ஆரம்பிச்ச உடனே அவ்வளோ ஜனங்க,
யார முதல்ல அனுப்புறது? ஒரே நாள்ல மூணு ஃபிளைட் வச்சிருவேன். சாயந்தரம் 5 மணிக்கு போய் நிப்பேன் ஏர்போர்ட்ல, 5 மணிலிருந்து 5:30க்குள்ள மூணு ஃபிளைட்டை வச்சிருவேன், மதுரைக்கு 2 திருச்சிக்கு. அப்படி 540 பாசஞ்சர்ஸ் ஃபுல் பேக்டு ஃபிளைட்டு, அதாவது கர்ப்பிணி பெண்கள் 36 weeks, சாரி 36 weeks பிரெக்னன்சி. அதுக்கு பேர் வந்து 36 weeksனா ஃபுல் ப்ளோன் பிரெக்னன்சி. ஏத்து இங்க அதுக்கெல்லாம் வசதி கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து கோவிட் விக்டிம்ஸ்க்கு வச்சுட்டாங்க. அப்ப எங்க டெலிவர் பண்ணுவாங்க? ஸோ பிரெக்னன்ட் உமன், எல்டர்லி சீனியர் சிட்டிசன்ஸ், எல்டர்லி பீப்புள் அண்ட் சீனியர் சிட்டிசன், சிக் பீப்புள், சர்ஜரி நிறைய என்ன சொல்றாங்க பெரிய பெரிய. அந்த சமயத்துல என்னால இந்த இந்த சேலஞ்ச ஹேண்டில் பண்றத விட இந்த எமோஷனல் சேலஞ்ச் ஒண்ணு இருக்கு, யாருக்கு முதலிடம் கொடுப்பது அந்த ஃபிளைட்ல. அதாவது அதே மாதிரி டெத் கேசஸ், அதாவது அப்பா இறந்துட்டாங்க நான் கொல்லி வைக்கணும், என் அம்மா தான் என் வாழ்க்கை அப்படின்னு கண்ணீர் கம்பளையமா வந்து அங்க நிக்கிறாங்க பாருங்க ஏர்போர்ட்ல. அப்போ நம்ம ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார ஆஃப்லோட் பண்ணுவேன், யாரை ஏத்துவேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஓகே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றியோட இருக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட் வந்து லேடிஸ்க்கு தாங்க உண்டு. அதாவது கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், மல்டிபிள் டாஸ்கிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு தான் வந்து அந்த உணர்வும் தாய்மை உணர்வும் அதிகம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது ஒரு தாயோட 5 குழந்தை இருக்கும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றது அந்த தாய்க்கு தெரியும். 5 குழந்தையில எது வீக்கு அப்படின்றது அந்த தாயோட மனசுக்கு தெரியும். இது உண்மை சொல்லுதா இந்த குழந்தை அப்படின்றதோ கண்டுபிடிக்கிறவோ, அது கடவுள் வந்து அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு ஜென்டில்மன்லாம் ஷர்ட்டை ப்ராக்டிக்கலா கழட்டி, நான் பைபாஸ் ஆனவம்மா உங்கால் நீ தேவதை மாதிரி கடவுள் மாதிரி நான் கும்பிடுறேன், என்னை அனுப்பி வச்சிரு, நான் எமனுக்கு போய் செத்து போறேன் அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் அதிகம். அந்த மாதிரி வயசான பெரியவங்க, அப்ப எவ்வளவு பெரிய எமோஷனல் ட்ராமான்றது, இல்ல அதை ஹேண்டில் பண்ற பேலன்ஸ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் செல்ஃப் அந்த அந்த ஸ்டேஜ்ல. அப்புறம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாத லேபரர்ஸ், என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லேபரர்ஸும் வந்தாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வெறும் உப்பு தண்ணியை குடிச்சு 43 degrees இங்க, அதுல பார்க்ல வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்காங்க. அப்ப தமிழக அரசாங்கம் வந்து இவங்க வர்றவங்க வந்து இத்தனை டேஸ் குவாரண்டைன்ல கம்பல்சரியா இருக்கணும், 7 days குவாரண்டைன், கோவிட் டெஸ்ட்டுக்கு பே பண்ணணும், வந்து இறங்குறவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 7 நாள் கழிச்சுன்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அதுக்கெல்லாம். அப்போ நான் அரசாங்கத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், கவுன்சில் ஜெனரல், அதாவது இந்த இந்தியன் கவுன்சில் ஜெனரலை வச்சு ஒரு இன்டர்வியூ போட்டேன். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, த பிளைட் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ ஆர் ஃப்ளைங் பேக், எஸ்பெஷலி த டமிலியன்ஸ், ஆர் தே ரிச், கேன் தே அஃபோர்ட். ஏன்னா நிறைய வாஸ்ட் மெஜாரிட்டி வந்து த லேபர் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ், கேன் தே அஃபோர்ட் ஃபார் த கோவிட் டெஸ்ட். அந்த அவ்வளோ பணம் இருந்தால் அவங்க திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. நம்ம தான் கிராசரிலாம், நாங்கள் கிராசரிலாம் கொண்டு போய் லேபர் கேம்ப்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து அந்த மிஷனை கான்சுலேட் வழியாகவும் ப்ரைவேட்டாகவும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது மாதிரி பண்ணுறோம் சார் தமிழக அரசாங்கத்துக்கு, நீங்கள் இதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே தமிழக அரசாங்கம் அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு கோவிட் டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டாங்க எங்களுக்கு. அதுக்கு நான் இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பணமும் அந்த தேதியில எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ளைட்டுக்கே காசு இல்லாதவங்க கிட்ட எப்படி போய் அந்த அக்காமடேஷனுக்கும் இதுக்கும் வாங்க முடியும் கோவிட் டெஸ்ட்டுக்கும். ஸோ தமிழக அரசாங்கம் எனக்கு வந்து உடனடியாக அந்த கோவிட் டெஸ்ட்டை துபாயிலேருந்து வர ஃப்ளைட்ஸ்க்கு ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அது அப்போ எப்படி அந்த அரசாங்கம் ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியும், நல்லா ஒத்துழைச்சாங்க என்னோட. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கும் அந்த கிட்லாம் வேணும், அவ்வளோ இருக்கணும், அதாவது ஸ்டாக் இருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 நாள் அக்காமடேஷனுக்கு மட்டும்தான், அது பாதி செலவு அவங்க குறைச்சாங்க. அந்த அக்காமடேஷன் செலவு நிறைய ஃபிலாந்த்ராபிஸ் நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக, யார் யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டோம், யார்கிட்டேருந்து அஃபோர்ட் பண்ண முடியலையோ பேசஞ்சர்ஸு, அதாவது அதை வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை இந்த ப்ரையாரிட்டி இது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், சிக் பீப்புள், வேலை வாய்ப்பு இல்லாத அந்த லேபர் க்ரௌட், இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி போட்டு, அப்புறம் அந்த டெத் எமர்ஜென்சிஸ்,
அதாவது வந்து நின்னாங்க பாருங்க, அது மாதிரி எல்லாரும் ஏற்றி ஒரு வழியா இந்த மிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். அதுக்காக கான்சுலேட்ல ரொம்ப பாராட்டினாங்க. அதாவது அவங்களுக்கே ஒரு டஃபா இருந்த ஸ்டேட்டை வந்து மேடம் வந்து ஓபன் பண்ணி வச்சு அந்த புரோட்டோகாலை. அதுக்காக தமிழக அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் என்னுடைய கவுன்சிலர் ஜெனரலுக்கும் நான் ஒரு ஸ்டெப்பு, அதாவது இந்த அம்மா இறங்கி வேலை செய்யறாங்களே இந்த தமிழர்களுக்காக துடிக்கிறாங்களே. ஏன்னா நீங்க அந்த டைம்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் மை செல்ஃப், அப்படியே எமோஷனலா வந்து அந்த துக்கம் எல்லாம் நம்மள வந்து தாக்கும். அதெல்லாம் மீறிதான் பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும், வாங்க நீங்க யாரும் வந்து கைவிடப்படல, நாங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற உறுதிமொழி கொடுத்து. மேடம் எப்ப மேடம் அந்த ஃபிளைட்டு 10,000 கால்ஸ் வரும், கண்டிப்பா அவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். அதே மாதிரி அந்த டிராபிக் அவங்க சொல்ற மாதிரி, அரசாங்கம் சொன்ன மாதிரி திருச்சிக்கு இவ்வளவு ஃபிளைட் விடுங்க, மதுரைக்கு. சோ அவங்க அவங்களே கேட்டுக்கணும் அங்கேயே நம்ம போய், ஏன்னா எல்லா நாட்டுல இருந்து வராங்களே தமிழ்நாட்டுக்கு, அமெரிக்கால இருந்து வராங்க, கனடால இருந்து வராங்க, மலேசியால இருந்து வராங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, உலகத்துல எல்லா நாட்டுல இருக்க தமிழர்களும் போய் ரீச் ஆகணும். அப்போ அதுக்கேத்த மாதிரி தானே ஏர்போர்ட் கண்ட்ரோலும் வைக்க முடியும், அந்த அகாமடேஷன் அதெல்லாம். எல்லாரும் போய் ஒரே டைம்ல ஃபிளட்டும் பண்ண முடியாது, ஒரே நாள்ல 15 ஃபிளைட் விட முடியுமான்னு கேட்டா என்னால விட முடியும். அது அகாமடேட் பண்ற அளவுக்கு அரசாங்கத்துக்கு அந்த ஏர்போர்ட்டும் அவங்க தங்கும் வசதிகளும் இருக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் லிசன் பண்ணி தானே நம்ம பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி ஒரு வழியா எல்லாருமே நல்லா எல்லா ஓரளவுக்கு அத கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் எல்லாருக்கும் இங்க அங்கன்ட்டு, குறை இல்லாத வாழ்க்கை கிடையாது, அது மாதிரி இருந்தது. பட் அத வந்து பெரிய லெவல்ல, அதாவது இது இங்க இருக்க லோக்கல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பேர் உண்டு, ஜான்சி ராணி ஃப்ரம் இந்தியான்வாங்க. இந்த லோக்கல்ஸ்னா இங்க இருக்க யூஏ நேஷனல்ஸ் ஒருத்தர் வந்து எனக்கு பேர் வச்சது வந்து ஷீஸ் அ வாரியர் ஃப்ரம் இந்தியா ஜான்சி ராணின்ட்டு. அவருக்கு தெரியாது வேலு நாச்சியார்னு ஒரு தமிழ் பெண்மணி இருந்தாங்க, அவங்களும் வாரியார், பெரிய வாரியார், அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு நிக் நேம் இங்க உண்டு, ஜான்சி ராணின்னு கூப்பிடுவாங்க. இந்த பட் ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷம் என்னன்னா, நான் அந்த ஃபிளைட் விட்ட சமயத்துல ஒரு தடவை ஒரு ஃபிளைட்டு ஸ்டாண்டர்ட் ஆச்சு, அதுக்கு இந்த ஊர் அதாவது ராசல் கைமா ஏர்போர்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண அந்த ரூலரே இன்வால்வ் ஆகி எனக்கு பர்மிஷனை நைட்டு தூங்காம ஓவர் நைட் எனக்கு வாங்கி கொடுத்தார் இந்த அரசாங்கத்துக்கிட்டது. அதனால இந்த அரசாங்கத்துக்கும் யுஏ அரசாங்கத்துக்கும் இந்த ரூலர்ஸ்க்கும் தே காட் இன்வால்வ் பர்சனலி. இப்போ நம்ம தமிழர் தமிழருக்கு போய் செய்யறோம், இந்திய கான்சுலேட் இந்தியர்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க வாழ்ந்தோம் இங்க விசிட் பண்ணோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அரசாங்கம் வந்து அவங்க ஈடுபாட்டையும் இதுல செலுத்தினாங்க. அதனால ஒன் ஆஃப் த தி கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு கூட சொல்லலாம் இந்த கோவிட் சிச்சுவேஷன. அப்ப மட்டும் இல்ல, அந்த டாப் ஆஃப் த பிரமிட்ல ஜெர்மனி ஸ்வீடனோட டாப் ஆஃப் த பிரமிட்ல யூஏ இருக்காங்க, அப்பவும் அழகா ஹேண்டில் பண்ணாங்க அந்த கோவிட் சிச்சுவேஷன், ரீபாட்ரியேஷன் மிஷன் எல்லாத்தையும் அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அது இல்லாம இந்த கோவிட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டூரிசம்க்கும் இதுக்கும் ஓபன் ஆன முதல் கண்ட்ரி துபாய் தான். பார்க்க போனீங்கன்னா நியூயார்க் மட்டும் 500,000 விசிட்டர்ஸ் ஆன் ஒன் டே, ஒரே நாள்ல 500,000 இது விசிட்டர்ஸ் வந்தாங்க. அப்போ நல்ல கோவிடை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆன டூரிசம்க்கும் விசிட்டர்ஸ்க்கும் கரெக்டா ரெசிடென்ட்ஸ்க்கும் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா ஓபன் பண்ணி, இப்போ அந்த டூரிசம் ஓபன் பண்ணிட்ட உடனே அந்த ஃபர்ஸ்டுக்கு அப்புறம் ஒரு 500,000 விசிட்டர்ஸ், நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே அந்த கோவிட் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதே அழகா இப்ப கண்டென்ட் பண்றாங்க, சர்டன் ஏரியாஸை க்ளோஸ் பண்ணி, என்டர்டைன்மெண்ட் ஏரியாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாம வேக்சினை இங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் என் நாட்டுக்கு வேக்சின்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்டா வேக்சின்ஸ் ஃப்ரீயா வச்சு வேக்சின் டூரிசமே கொண்டு வந்துட்டாங்க. வாங்க ஆனா வேக்சின் எடுத்துக்கலாம், 21 days எங்களோட இருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்க்கும் செகண்ட் ஷாட்க்கும் அது வேக்சின் எடுக்கிறதுக்குனே ஒரு செட் வராங்க இங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஹப் யூஏஇன்றது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்லி வி ஆர் லொக்கேட்டட், யூரோப்க்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் ஆகுற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எங்களோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் எங்களுக்கு வேர்ல்டு மேப்ல. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்லி லொக்கேட்டட் பிளேஸ் தான் யூஏஇ. அது மட்டும் இல்லாம இந்த டூரிசம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்வாங்க, அத மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் நாடு வந்து இந்த யூஏஇ. அதாவது ஒவ்வொரு சிட்டிசனையும் இங்க விசிட் பண்ற எந்த கண்ட்ரியோட சிட்டிசனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மக்களையும்
ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ல பார்த்த ஒரு நாடு வந்து இந்த யூஏஇ. அதனால இப்போ வந்து வேக்சின்ஸ் தன்னோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஃப்ரீயா பண்ணியிருக்காங்க. I'm thankful to the UAE leaders. Romba, very interesting. Ninga solra indha vishayangal ella unmayave pudhu vishayangala irukku engalukku indha alavukku detail ah yaarukum theriyadhu nu nenikiren ena neenga andha kalathula irangi neenga velai seiyya ungalukku vandhadhu therinjirukku ivvalavu detail ah therinjirukku neenga adha vandu anubavichirukkeenga ovvoru second um neenga மனிதர் பட்ட பாடு அவர்களுடைய கஷ்டங்கள் அவங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்தது எல்லாத்திலயுமே நீங்க வந்து பங்கெடுத்திருக்கிறீங்க. பங்குன்னு சொல்ல முடியாது, நீங்க வந்து முழுக்க முழுக்க அதுல இறங்கி வேலை செய்ய முழுமையாக இல்லையா. அது கேட்டுக்கிட்டு போறப்ப எனக்கு என்ன தெரிய வருதுன்னா இதுல வந்து ஒரு அந்த கம்யூனிகேஷன்ன்றது இருக்கு இல்லையா, ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடுகின்ற விதம், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிற விதம், அவங்கள அப்ரோச் பண்ணுகிற விதம், சரியா? வசதிகள் வாய்ப்புகள் எல்லா பக்கமும் இருக்கும், சரியா? ஆனாலும் கூட அதை நாங்க சரியான முறையில அதை நோக்கி நாங்க போகணும். சரியான ஒருத்தரோட பேசுறப்ப கூட சரியான வார்த்தைகளை பேசணும் இல்லையா. சோ நீங்க வந்து ஒரு அரபு நாட்டுல நீங்க இருக்கிறீங்க, அவர்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் போது ஒரு தமிழ் பெண்மணி தனிமையாக இருந்து நீங்க வந்து இவ்வளவு பேரையும் ஒருங்கிணைத்து இந்தியாவையும் துபாயையும் ஒருங்கிணைத்து நீங்க வந்து இவ்வளவு அழகாக இந்த விஷயங்களை செய்து முடிச்சதுக்கு வந்து காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா உங்களுடைய அப்ரோச். சரியா சாந்தா, நீங்க சொல்றத முழுமையா நான் ஒத்துக்கிறேன். அழகா, அதாவது நீங்க ரொம்ப அறிவுத்திறமை வாய்ந்தவர் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க. என்னோட அதாவது என்ன சொல்றது, கோர் ஸ்ட்ரென்த் அப்படிவாங்க, அதாவது அடிப்படையான ஸ்ட்ரென்த் வந்து என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதாவது இங்க இருக்க முன்னாடி இருந்த கவுன்சில் ஜெனரலும் சரி, எல்லா கவுன்சில் ஜெனரலும் யூஆர் எ கிரேட் கம்யூனிகேட்டர் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இஸ் எ கீ திங் டு ரீச் எவ்ரிபடி. ஐ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ், ஐ டோன்ட் ஸ்பீக் மை லாங்குவேஜ். இப்போ நான் சாந்தா கிட்ட பேசணும்னா அவங்க லாங்குவேஜை நான் பேசணும், அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜை நான் பேசணும். நான் பேச வந்ததை நான் பேசக்கூடாது. பார்க்க போனீங்கன்னா என்னோட பர்பஸ் முக்கியம். எப்பவுமே வந்து ஒரு ஐம் அ குளோபல் ஸ்பீக்கர், அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டு வேரியஸ் காலேஜஸ், அதாவது விமன்ஸ் காலேஜ்க்கு, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஸ்பீக்கர். இதுக்கு காரணம் வந்து நம்ம ஆடியன்ஸ் என்ன, பர்பஸ் என்ன, எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதாவது அதுக்கு அது மாதிரி பழகிருக்கு. எனக்கு சின்னத்துல இருந்தே வந்து I'm a great speaker. I won a lot of oratorical competition. To the point. அதாவது டு த பாயிண்ட் பேசினா கூட அவங்க ஏற்றுக்கொள்ளும் இதுல பேசணும். இப்ப சாந்தா கிட்ட பேசுற லாங்குவேஜ் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேச முடியாது, இல்ல இந்த ஊர் ஒரு லோக்கல் கிட்ட பேச முடியாது. லாங்குவேஜ் சுப்பீரியர் பத்தி சொல்லல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விதம் இருக்கு பாத்தீங்களா, ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதை வந்து நீங்க மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். மேடம் வந்து ஹர் கம்யூனிகேஷன் தட் இஸ் த கீ ஸ்கில். நீங்க கரெக்டா பயங்கர பிரில்லியன்ட், நீங்க அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் என்னோட கோர் ஸ்ட்ரென்த். அதாவது தமிழக அரசாங்கம் கூட எல்லாருக்கும் புரிந்தவர்கள் தான். அப்போ ஏன் இந்திய அரசாங்கத்துல ஒரு உயர் அதிகாரி எல்லாரும் ஒரே கேடர்ல இருக்காங்க, ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் கேடர்ல இருக்காங்க. Why can't they communicate and get things done? முடியும். இதுக்கு காரணம் வந்து கம்யூனிகேஷன். நான் அப்ப சொன்னேன் சிஜி கிட்ட, எங்க தமிழ் அரசாங்கம் டஃப் கிடையாது, லாங்குவேஜ் பிளேஸ் அ ரோல். அப்போ தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசுறதோட தமிழ்ல போய் நம்ம தமிழ் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லும் போது சொல்லுங்க மேடம் நான் என்ன பண்ணட்டும். நீங்க அந்த நம்ம உண்மையான ஒரு தூய்மையான மனதோடும் சேவைன்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த பியூர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்மளோட பெயினும் அந்த சேவை மனப்பான்மையும் வெளிப்படும். நம்மளோட ஆதங்கம் வந்து நம்மளோட பேச்சுல, இந்த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் யூ இஸ் எக்ஸிபிட்டட் த்ரூ யுவர் வேர்ட்ஸ், யுவர் எமோஷன் அண்ட் யுவர் ஃபீலிங் ஃபார் த சொசைட்டி. நம் என் தமிழ் மக்கள் அவதிப்படுகிறார்களேன்ற அந்த வெளியும் வேதனையும் வந்து தாய்மொழியில இன்னும் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பார்க்க போனீங்கன்னா என்னோட மொழியில
தாய் மொழியில நான் கம்யூனிகேட் பண்றேன், இட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட். அண்ட் இட் டிட் ஹாவ் அன் எஃபெக்ட். எல்லாருக்குமே வந்து அந்த தாய்மொழி என்ன பேர், நம்ம ஜோக்லாம் கூட பாத்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதோட இது போயிடும், அந்த எசன்ஸே போயிடும். நம்ம லாங்குவேஜ்ல அதுல இருக்க புரிதல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நாட் ஓன்லி தட், இப்படி பாத்தீங்கன்னா இப்ப எங்க அரேபியர்லாம் வந்து அரபு தான் பேசுவாங்க, அரபிக் தான். பட் யுவர் பாடி லாங்குவேஜ், அதாவது தேங்க்ஸ் டு தி ஆல்மைட்டி ஃபார் தட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வாட் ஐ பர்சஸ், அண்ட் தேங்க்ஸ் டு சாந்தா ஃபார் பிரிங்கிங் அவுட் ஆர் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் மை கோர் ஸ்ட்ரென்த் ஹியர். இல்ல ஆக்சுவலி உங்க கூட பேசிக்கிட்டே போறப்ப வந்து நான் யோசனை பண்ணேன், ஒரு பெண்மணி வந்து தனித்து நின்று விஷயங்கள் செய்ய முடியுமாக இருந்தால், ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு நாட்டுல போய் இந்த அளவுக்கு முன்னேற முடியுமாக இருந்தால், எல்லாமே அவர்களுடைய வாயில தான் இருக்கு. உண்மையிலே அவர்களுடைய பேச்சுலதான் இருக்கு, பேச்சு அணுகுமுறை இதெல்லாம் வந்து சரியாக இருந்தால் பல விஷயங்களை வந்து நாங்க சாதிக்க முடியும். இது வந்து எல்லா பெண்களாலையும் முடியும், ஆனா அது வந்து அவங்க சரியா செய்யறது இல்லை, அதுதான் உண்மை. இங்க இன்னைக்கு வந்து இந்த ஒரு துபாய் ஜான்சி ராணியோட பேசினதுல எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஜெயந்தி. உங்களோட நான் இன்னொரு தடவை, நான் அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு மூணு டைட்டில் இருக்கு சாரதா, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வயலார் ரவி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கும் போது எப்போ துபாய்க்கு வந்தாலும் வேர் இஸ் அவர் புரட்சி தலைவி ஆஃப் துபாய் அப்படின்னு சொல்லி கூடுவாரு. ஏன்னா ஆல்வேஸ் இஸ் மீன் சாரி அண்ட் வித் பை தமிழ் சங்கம் மெம்பர்ஸ் சொல்லுவாரு, மேடம் எப்பவுமே பார்க்கும் போது ஷி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் டாக்டர் ஜெயலலிதா, ஸோ வேர் இஸ் அவர் புரட்சி தலைவி ஆஃப் துபாய் சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி இவங்க பார்க்க போனீங்கன்னா நம்ம சுஷ்மா ஸ்வராஜ்லாம் கூட அயன் லேடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இங்க அந்த மாதிரிலாம் ஒரு பட்ட பெயர்கள் இருக்கு ஜான்சி ராணி தவிர்க்கு. ஓகே, ஸோ இந்த புரட்சி தலைவி, அயன் லேடி, ஜான்சி ராணி, எத்தனை பட்டங்கள், இவ்வளவு பட்டங்களும் உள்ள ஒரு பெண்கள் இன்னைக்கு நான் முதல் முறையாக சந்திச்சு இவ்வளவு தூரம் நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த சாந்தா ஸ்டேபிள் மூலமாக பல மக்கள் அறியறதுக்கு ஒரு கொண்டு செல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து இன்னொரு தடவை பேசுவோம், கண்டிப்பாக இன்னொரு நாள் நாங்க சந்திச்சு பேசுவோம். இந்த ஆட்டிசம் பத்தின இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன். ஏன்னா அது வந்து பல பேருக்கு, பல பிள்ளைகளுக்கு, பல பெற்றோருக்கு வந்து பேருதவியாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்ல சாந்தா, இந்த சேவை மனப்பான்மைன்றது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிராமத்தை தத்தெடுத்ததுக்காக பிரதம மந்திரி அப்ப இந்திரா காந்தி டைம் பிரைம் மினிஸ்டர் ஷீல்ட் வாங்கியிருக்கேன், அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி. அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஹையஸ்ட் விருது ஜனாதிபதி விருது பெற்றிருக்கேன், இந்தியன் பிரசிடென்ட் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் ஃபார் சர்விங் த கண்ட்ரி அண்ட் சர்விங் த பீப்புள். அதே மாதிரி யுனெஸ்கோல இருந்து மகாத்மா காந்தி அவார்ட், அந்த மாதிரி நிறைய விருதுகளை சின்ன வயசுலயே வாங்கிட்டு தொட்டு இப்போ கூட கான்சுலேட்ல வந்து ஒரு பொங்கல் விழாவை வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணேன். அதாவது கோவிட் வாரியர்ஸ், ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு வரும், டாக்டர்ஸையும் நர்சஸ் மட்டும் கொண்டாடுறாங்க, பட் அவர் கான்சுலேட் அஃபிஷியல்ஸ் ஆல்சோ கண்டேர் கான்சுலேட் டிட் நாட் ஸ்பீக் ஃபார் தட் சிக்ஸ் மந்த்ஸ். அதனால தமிழர்கள் வந்து எப்பவுமே நன்றியோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பொங்கல் விழாக்கே வந்து இன்னொரு பொங்கல் விழானா தேங்க்ஸ் கிவிங் டே, அதாவது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் வர்ஷிப் பண்ணுவோம். அதனால இந்த பொங்கல் விழாவை வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டேவா போய் கான்சுலேட் உள்ள செலிப்ரேட் பண்ணி இந்த கோவிட் டைம்லயும் அந்த கான்சுலேட் அஃபிஷியல்ஸ்க்கு பொங்கல் விருந்து படைத்தோம். அது மாதிரி எப்போ கான்சுலேட்ல சொல்லும்போது சொன்னேன், ஐ ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், ஐ ஒர்க் ஃபார் மை மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலயே அதெல்லாம் வாங்கிட்டு இருந்து அந்த சேவைன்றது வந்து எனக்கு என் ரத்தத்தில் உரிய ஒரு விஷயம். பிசினஸ்ல வந்து எவ்வளவுனா சம்பாதிக்கலாம், ஆனா ஆத்ம திருப்தி வந்து ஐ கெட் இட் ட்ரூ. மக்கள் சேவை தான் மகேசன் சேவைன்னு நினைக்கிறேன். ஏழையின் சிரிப்பில் கண்டிப்பாக இறைவனை காட்டலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெயந்தி. இந்த சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு பெண்மணிய
உட நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களை எங்களுடைய சாந்தா ஸ்டேபிள் மூலமாக பலருக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமும் மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் எனக்கு ஏற்பட்டு. ஸோ நாங்க வந்து மீண்டும் சந்திப்போம். அதுவரை எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரியது. மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சாந்தா. வணக்கம் உலக தமிழர்களே. நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பெண்கள் வந்து உலகளாவி எந்த அளவுக்கு தங்களுடைய திறமைகளை பறைசாற்றுகிறார்கள், தாங்க போற இடங்கள்ல வந்து எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார்கள், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நாங்க இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நாம் வாழ்கின்ற தாய்நாட்டிலிருந்து வெளியே செல்கிற பெண்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தால் இந்த நிலையை அடைய முடியும் என்றத வந்து நாங்க ஒரு கணம் சிந்திக்கணும். சிந்திக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது, நாங்களும் அவர்களைப் போல நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.